जिंदाबाद, वीर सैगर जिंदाबाद,
அது மட்டும் இல்லாம வருகிற 23ஆம் தேதி இன்று அது வந்து ஆடு வெளிவாளர் வேலை நிறுத்த போராட்டம் என்ன சொல்லுங்க இந்திய ரயில்வேயிலே 1960 68 74 பிறகு எந்த ஒரு அகில இந்திய பொது தொடர் வேலை நிறுத்தம் இதுவரையிலே ஏற்படுத்தப்படவில்லை நாங்கள் கொஞ்சம் லோகத்திற்கும் எஸ்ஆர்எம்இ என்ற பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய என் கண்ணையா அவர்களும் அகில இந்திய ஆல் இந்தியா ரயில்வேமன் ஃபெடரேஷனுடைய நிர்வாக தலைவருமான எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு கண்ணையா அவர்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுத்தாலும் கூட இப்பொழுது வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அரசு இந்த ரயில்வேயை எப்படியாவது தனியார் மயம் ஆக்கிவிட வேண்டும் ரயில்வே துறைகளை பல்வேறு கட்டங்களில் இந்த பொன்மலை பணிமனை பல்வேறு சபர்மன் ட்ரெயின்கள் அதிவேக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் மற்றும் ஒட்டுமொத்த ரயில்வேயே தனியார் மயத்திற்கு தாரை வார்க்கின்ற பொருட்டு டாக்டர் பிபேக் தேவராய் அவர்களின் அறிக்கையை மரியாதைக்குரிய மோடி அரசு அவர்கள் தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் இதனை எதிர்த்து நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினாலும் கூட கடந்த 23/6/2015 முதல் 30/6/2015 வரை ஒட்டுமொத்த இந்திய ரயில்வேயிலே உள்ள தென்னக ரயில்வேயிலே உள்ள அத்துணை தொழிலாளர்களும் கருப்பு பேட்ஜ் அணிந்து கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எழுச்சியை அமைதியான முறையிலே காட்டி வந்தோம் இன்னும் இதற்கான ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் ஒரு கருப்பு தினமாக கருப்பு போராட்ட தினமாக அறிவிக்கப்பட்டு மரியாதைக்குரிய என் கண்ணையா அவர்களின் பேச்சுவார்த்தை உடனடியாக மத்திய அரசிடம் மத்திய அரசும் ரயில்வே துறையும் எங்களுடைய பொதுச் செயலாளரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவிலே அவர்களின் உத்தரவு வந்த பிறகு அடுத்த கட்ட போராட்டமான ரயில் மறியல் போராட்டம் வருகிற 23/11/2015 தொடர் வேலை நிறுத்த போராட்டமாக நிச்சயமாக நாங்கள் ரயில்வே துறை கையில எடுக்கும் எங்களுடைய போராட்ட குழு தலைவர் மரியாதைக்குரிய என் கண்ணையா அவர்கள் அதாவது கூட்டு போராட்ட குழுவோட தலைவர் அவர்கள் கன்வீனரா மத்திய அரசு அறிவித்து மத்திய ஒட்டுமொத்த மத்திய அரசு தொழிற்சங்கங்கள் எல்லாம் எங்களுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய கண்ணையா அவர்களை இந்த போராட்ட குழுவோட கன்வீனராக அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய தலைமையிலே நிச்சயமாக 23/11 முதல் எந்த ரயில்வேயும் தன்னுடைய வேலை நிறுத்தத்தை கையில எடுக்கும் எந்த ரயில்களும் ஓடாது எந்த பணிமனையும் வேலை செய்யாது என்ற எச்சரிக்கையை இந்த எழுச்சி நாளிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ் வீரசேகரன் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பாளர் பொன்மலை பணிமனை கூட்டம்